மீலாது விழாவுக்கு முன்னாடி இளைஞர்கள் அப்படி மகிழ்ச்சி பொங்க வருவாங்க. எப்படி வருவாங்க? கையிலேயே தொட்டைக்கு மேல மடிச்சு கட்டிக்கிடுவாங்க. மீலாது ஊர்வலம் போறாங்க. மீலாது ஊர்வலம் எப்படி போவோம்? கையிலேயே தூக்கி தொடைக்கு மேல கட்டிக்கிட்டு இந்த பட போதுமா அந்த பட போதுமாண்டு அதுல பாதி பேர் போதையில் மீலாது விழா ஊர்வலம் போகும் பொழுது பாதி பேர் போதையில் இருப்பாங்க. பாதி பேர் என்ன செய்வாங்க? அவங்களுடைய வீர தீர பராக்கிரமத்தை காட்டுற மாதிரி என்ன செய்வாங்க? இந்த பட போதுமா அந்த பட போதுமா ஊர்வலம் புறப்படும். அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு யானை விட்டுருப்பாங்க. அதுல ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்து ஒரு பெரிய கொடியை பிடிச்சிருப்பாரு. அதுல ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருக்குமா? போற வழியில பள்ளி வாசல்ல நாலு மணிக்கு போகணும், ரெண்டு மணிக்கு புறப்படுவாங்க. அசர் வத்து ஆயிரும். பாங்கு சொல்லிட்டு இருப்பாங்க பள்ளி வாசல்ல. மீலாதுல்லா போய்கிட்டே இருக்கும். மீலாதுல்லா கொண்டாடுறவங்க தொழுவு கடமையா? அசருக்கு பாங்கு சொல்லுவாங்க, மீலாது விழா கொண்டாடுறவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பள்ளி வாசலுக்கு போகும்போது மகரிப்பு வக்தாவும் அங்கிருந்து பாங்கு சொல்லுவாங்க. இவங்க மீலாது விழாவில் போய்கிட்டே இருப்பாங்க. மீலாது விழா கொண்டாடுறாங்களே, அப்ப ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ஊர்வலம் ஒன்பது மணிக்கு போய் கடற்கரையில் முடியும். இடையில மூணு வகுத்து தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படும். போய்கிட்டே இருப்பாங்க. பக்தெல்லாம் முடிஞ்சு போயிடும். இசாவுக்காவது பாங்கு சொன்ன பிறகு நேரம் இருக்கு, பிந்தி தொழுது கொள்ளலாம். அசருக்குன்னு நேரம் இருக்கு, முடிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் போய்கிட்டு இருப்பாங்க. மகரிப்புக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது, அது முடிந்து விடும், அதுக்கு பிறகு போய்கிட்டே இருப்பாங்க. இதான் ரசூலுல்லாஹ் கொண்டாடுற விதமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறதா இருந்தா அவர்கள் வலியுறுத்தி அந்த தொழுகையை அவங்க பேரால புறக்கணிக்கிறீங்களே, அதுக்கு முந்தி ஒழுங்கா தொழுதவன்லாம் அதுல போயிட்டு இருப்பாங்க. இந்த மீலாது இல்லாத நாள்ல அஞ்சு வேளை தொழுகுறவன் மீலாது அன்னைக்கு ரெண்டு வேளை தொழுகுறான். இதான் மீலாது விழாவா? இதான் ரசூலுல்லாஹ் புகழ்றதா? போறாங்களா? போன உடனே என்ன வந்து தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பிரம்மாண்ட, இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி பிரம்மாண்டம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இந்த மீலாது விழா நடத்துறாங்கல்ல இந்த கமிட்டியில உள்ளவங்க, அவங்க அப்ப எந்த கட்சியோட உறவு வச்சுக்கிறாங்கன்னு பாத்துக்கிறேங்க. அவங்களுக்கு திமுகவோட உறவு இருக்குமே, ஆனால் இந்த மீலாது கமிட்டி நடத்துறவங்களுக்கு திமுகவோட உறவு இருக்கும் போது மீலாது விழா வந்துருச்சுன்னு வைங்க, அப்ப மீலாது மேடையில் கருணாநிதி இருப்பாரு. மீலாது விழாவோட சிறப்பு இருந்து யார் வருவா? கருணாநிதி இருப்பாரு. இவங்க அந்த விழா நடத்தும் போது அண்ணா திமுகவோட உறவு இருக்குன்னு வைங்க, மீலாது விழாவில் வந்து ஜெயலலிதா அம்மா உட்கார வைப்பாங்க. மீலாது விழா நடத்துறாங்க, என்ன நடக்கும்ங்கிறீங்க? மைக்க போட்டுக்கிட்டு உங்களை எல்லாம் காட்டி, நீங்க ஏதோ ரசூலுல்லாஹ் புகழ்றாங்கன்னு போறீங்க, உங்களை எல்லாம் காட்டி என்ன செய்வாங்க? இந்த தானை தலைவரை விட்டால் நமக்கு யார் கதி? ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க, மீலாது விழா கொண்டாடுறாங்க, அங்க ரசூலுல்லாஹ் பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நபிகள் நாயகத்தை பத்தின வீரத்தையோ துணிச்சலையோ அவர்கள் செய்த தியாகத்தையோ அவருடைய மார்க்கத்தினுடைய சிறப்பையோ சரி வந்து உட்கார வச்சுமே அவர்களுக்கு நாள் நல்ல வார்த்தையை சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாள் ஹதீஸ் சொல்லுவோம், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்க உட்கார வைக்கப்படுகிற ஜெயலலிதாவை புகழ்ந்து இவர்கள் பேசுவார்கள். மீலாது விழா என்ற பெயர் யாருக்கு? ஜெயலலிதாவுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். கருணாநிதியுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகத்தை அரசியலுக்கு யூஸ் பண்ணுவார்கள். தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, சொந்த உறவுக்காக, சொந்த நட்புக்காக, அதை வைத்து நாளைக்கு ஒரு காரியம் சாதித்துக் கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டு மூப்பனாரை புகழ்வதும், ஜெயலலிதாவை புகழ்வதும், கருணாநிதியை புகழ்வதும், சில நேரங்களிலே பங்காறு அடிகளாரை கொண்டு வந்து வைத்து அவரை புகழ்வதும், இன்னும் சில நேரங்களிலே மேடையிலே அவர் காலிலே விழுந்து ஆசி பெறுவதும் ரெண்டு வருடத்துக்கு முன்னால் நடந்துச்சே இல்லையா? இரண்டு வருடத்திற்கு முன்னால் பங்கார அடிகளாரை கொண்டு வந்து மீலாது விழா அவர்களுக்கு அந்த அவங்களுடைய மார்க்கத்தில் காலில் விழுவதற்கு அனுமதி இருக்கிறது. பங்கார அடிகளாருடைய மார்க்கத்திலே மனிதனுடைய காலில் மனிதன் விழலாம், அவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஒரு முஸ்லிமுக்கு இது அனுமதி இருக்கிறதா? நபிகள் நாயகம் இது அனுமதித்தார்களா? தங்களுடைய வாழ்நாளில் தன்னுடைய காலில் யாராவது விழுவதை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்களா? கண்டித்தார்களா? தடை செய்தார்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு காரியத்தை, தடை செய்த காரியத்தை எனக்காக எழுந்து கூட நிற்காதீர்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விழாவை கொண்டாடும் போது அவங்க பேரை சொல்லி அமைக்கப்பட்ட மேடையில காலில் விழுந்து கும்பிடுகிறீர்களே, இதான் மீலாதா? புகழ்றதுக்கா நீங்க செய்றீங்க? ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து கொள்வது. இவர் கருணாநிதியை புகழ்ந்துட்டாரா? கருணாநிதி நிறைவுரையாற்றுவார்.
நாங்கள் தான் மிலாது விழாவுக்கு லீவு வாங்கி தந்தோம். இப்படி ரெண்டு வார்த்தையை அவர் சொல்லுவார். இது கருணாநிதியும் சொல்லுவார், ஜெயலலிதாவும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. வந்ததுக்கு எல்லாம் சொல்லணும்ல, நபிகள் நாயகம் பத்தி ரெண்டு பேரும் அவங்க சொல்லிவிடுவாங்க. சொல்லிவிட்டு இவங்களை அவங்க பாராட்டுவாங்க. அண்ணன் இப்ராஹிம் அவர்கள் உதாரணம், இப்ராஹிம் தான் மீலாது கமிட்டி தலைவர் வச்சுக்கிறீங்களா? இப்ராஹிம் ஒரு ஆள் மீலாது கமிட்டி தலைவர். அவர்களுக்கு எமக்கும் எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? எத்தனை ஆண்டு பழக்கம் தெரியுமா? அவர்கள் எங்களோடு ஏதாவது அப்படி இப்படி பேசி அவ்வளவு சொறிவாங்க, இவ்வளவு சொரிஞ்சுக்கிறது. இதான் மீலாது விழா. மீலாது விழான்னு என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சொரிஞ்சு விடுற வேலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிற வேலை. ஏன்பா இதுக்கு நபிகள் நாயகம் உங்களுக்கு, உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்கு, உங்களுடைய சுயநலனுக்கு இந்த மார்க்கமும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தானே கிடைத்தார்கள்? மறுமைக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இம்மையுடைய ஆதாயத்துக்கு செய்றீங்களே. ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.